லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அண்ட் இப்போ வந்து லோக் அதாலத் அப்படிங்கிறதையும் பார்த்தா, ஸோ இந்த சீரீஸ் வந்து முடிஞ்சிடும். லோக்பால், லோக் ஆயுக்தா அண்ட் லோக் அதாலத், ஓகேவா? ஸோ லோக் அதாலத் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா மக்கள் நீதிமன்றம் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அண்ட் இது இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ஒரு விரைவு நீதிமன்றம், ஓகேவா? ஸோ நார்மலாக இருக்க நீதிமன்றங்களில் ரொம்ப இழுத்து இழுத்து வாய்தா வாங்கி முடிக்க முடியாத கேசஸ் எல்லாம் இங்கே வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க. அண்ட் இதில் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா சமாதானம் மற்றும் சமரச பேச்சுவார்த்தைகள் மூலமே மக்களோட பிரச்சனைகள் எல்லாம் முடித்து வைக்க பார்ப்பாங்க, ஓகேவா? ஸோ பெருசாக தண்டனைகள் கொடுக்காம சும்மா ஒரு சமரசம் மூலமாக கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயம் தான் இந்த லோக் அதாலத் அப்படிங்கிறதுல பண்ணுவாங்க. அண்ட் இது செயல்படும் முறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு இருக்கும், ஓகேவா? அதில் வந்து சர்டன் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் செக்ஷன் 19 படி மக்கள் நீதிமன்றம் அப்படிங்கிறது ஒரு 3 பேர் கொண்ட அமர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து பணியில் இருக்கிற அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருப்பார். இன்னொருத்தர் வந்து சமூக நல பணியாளர், அப்படி இல்லைனா ஒரு பொதுநல ஊழியராக இருக்கலாம். மூன்றாவது நபர் ஒரு வழக்கறிஞராக இருக்கணும். இதுதான் வந்து அந்த ரூல், ஓகேவா? 3 பேர் கொண்ட அமர்வு, அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இது தான். அண்ட் முதல் லோக் அதாலத் அப்படிங்கிறது வந்து எங்கே அமைச்சிருப்பாங்கன்னா குஜராத்தில் 1982 ஜுனாகரில் அமைச்சிருப்பாங்க, March 14, 1982, ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயரில் ஒரு 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதனால நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு சட்ட அந்தஸ்து அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து குஜராத்தில் கொண்டு வந்தாலும் இதுக்கு சட்ட அந்தஸ்து இந்திய அளவில் எப்பவும் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1987 நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இதை பற்றி கரண்ட் அஃபேர்ஸில். லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது, சட்ட சேவைகள் அதிகார சபை சட்டம் அப்படிங்கிறது 1987 கொண்டு வந்திருப்பாங்க. இதன்படி 1995 November 9 வந்து அந்த சட்ட அந்த சேவைகள் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து இயற்றப்பட்டு இருக்கும், ஓகேவா? அந்த இது அது அதன்படி தான் அந்த சட்ட சேவைகள் சபை அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க December 5, ஓகேவா? அது வந்து நிறைவேற்றப்பட்ட நாளான November 9 தான் நம்ம என்ன தேசிய சட்ட சேவைகள் தினமாக வந்து கொண்டாடுவோம், ஓகே? ஸோ இந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 அப்படிங்கிறதுக்கு கீழே தான் இந்த லோக் அதாலத் அப்படிங்கிறது வந்து சட்ட அந்தஸ்து பெற்றிருக்கும், ஓகேவா? ஸோ இந்த லோக் அதாலத் அப்படின்னா மாநில அளவில், மாவட்ட அளவில் அல்லது உச்சநீதிமன்ற லோக் அதாலத், உயர்நீதிமன்ற லோக் அதாலத் அளவில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து பிரித்து அமைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த மாதிரி கேசஸ் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னா மெயினாக சிவில் கேசஸ் தான் எடுப்பாங்க. ஸோ கிரிமினல் கேசஸ் அப்படின்னா ரொம்ப ஒரு பேசிக் லெவல் கிரிமினல் அப்படின்னா எடுப்பாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இதில் வந்து விசாரிக்க மாட்டாங்க. ஸோ என்ன மாதிரி வழக்குகள்னு பார்க்கலாம். நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள், அதாவது ஒரு 2 பார்ட்டிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இடையில இருக்க ஒரு சமரச வழக்கு, ஸ்மால் டிஸ்பியூட்ஸ் கேசஸ், அந்த மாதிரி கேசஸ் தான் எடுப்பாங்க. அடுத்தது திருமணம், குடும்ப தகராறு, நிலம் கையகப்படுத்துதல், தொழிலாளர் தகராறு, ஸோ அவங்களுக்கு லேபர் யூனியனில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரிப்பட்ட கேசஸ். அப்புறம் வந்து வங்கி மீட்பு வழக்கு, வங்கி தொடர்பான வழக்குகள் எல்லாம், நிதி மோசடி அந்த மாதிரி விஷயங்களும் இதில் வந்து விசாரிப்பாங்க. வீட்டு வசதி வாரியம், குடிசை ஒழிப்பு வழக்குகள், அந்த வழக்குகளும் விசாரிக்கப்படும். நுகர்வோர் குறை, கன்சியூமருக்கு சம்பந்தமான குறைகள், அதெல்லாமே விசாரிப்பாங்க. வீட்டு வரி வழக்குகள் இதுவும் விசாரிக்கப்படும், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 வந்து ஒரு ஆக்ட், ஒரு ஆர்டிக்கல் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லி நான் இங்கே சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 39A அப்படிங்கிறது, ஃப்ரீ லீகல் எய்ட் டு புவர், ஓகேவா? அதாவது ஏழைகளுக்கு ஒரு இலவச சட்ட உதவி அப்படிங்கிறது வந்து இதுக்கு கீழே வந்த ஒரு ஆர்டிக்கலாக இருக்கும். அது எந்த அமெண்ட்மெண்ட் படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ஆட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? அதையுமே வந்து ஒரு ரிவைஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒவ்வொரு லோக் அதாலத்தும் ஒரு சிவில் நீதிமன்றமாக, நான் சொன்னால சிவில் கேசஸ் தான் மெயினாக வந்து இது பண்ணுவாங்க, அதனால் இதை வந்து ஒரு சிவில் கோர்ட் அப்படின்னே சொல்லி சொல்லலாம். அண்ட் எல்லாமே வந்து குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 வந்திருக்கும் இந்த சட்டம், இதுவுமே இம்பார்ட்டன்ட், கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது. இதுக்கு கீழே இருக்கிற வழக்குகள் எல்லாமே இதில் வந்து எடுத்துப்பாங்க. அண்ட் இதுக்கு வந்து நீதிமன்ற கட்டணம் கிடையாது. சப்போஸ் ஃபஸ்ட்டே வேறு நீதிமன்றத்தில் கட்டணங்கள் ஏதாவது வசூலிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இந்த கேசஸ் முடிகிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து சர்டைன் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படிங்கிற ஒரு இதோட காம்போனண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ மாற்று தீர்ப்பாயம் அப்படிங்கிறது தான் இது. அப்போ லோக் அதாலத் அப்படிங்கிறது என்ன? ADR, அதாவது மாற்று தீர்ப்பாயம்.
அதே மாதிரி இது வந்து குறைவான நேரம் தான் எடுத்துக்கும், ஓகேவா? ரொம்ப சீக்கிரமாகவே இதுக்கு வந்து தீர்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டுரும். ஸோ இது வந்து ஒரு சிறந்த ஒரு முறை தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நிரந்தர லோக் அதாலத் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா, 2002 சட்ட சேவைகள் அதிகார சட்டம் அப்படிங்கிறது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1987 ஆக்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து 2002 வந்து திருத்தியிருப்பாங்க. அதுபடி தான் இந்த நிரந்தர லோக் அதாலத் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதை எந்த குழு பரிந்துரையின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னா, நீதியரசு சுப்ரீம் கோர்ட்டோட நீதியரசரான பிஎன் பகவதி அவர்கள் தலைமையில் ஒரு குழு வந்து அமைச்சிருப்பாங்க 1980. எப்படின்னா, தேசிய அளவில் சட்ட உதவிகள் எல்லாம் எப்படி நடைபெறுது அப்படிங்கிறத ஆராயறதுக்காக தான். ஸோ அந்த குழு பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிஐஎல்ஏஎஸ், அதாவது கமிட்டி ஃபார் இம்ப்ளிமெண்டிங் லீகல் எய்ட் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது அந்த குழுவோட பெயர். ஸோ இவங்க தான் வந்து பரிந்துரையின் அடிப்படையில் அந்த 1987 லீகல் சர்வீஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இதன்படி தான் நவம்பர் 9, 1995 நால்சா அப்படிங்கிறது வந்து அமைக்கப்பட்டிருக்கும். நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து அமைச்சிருப்பாங்க, ஓகேவா? அதாவது சட்ட சேவைகள் அதிகார சபை அப்படிங்கிறது வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த பிஎன் பகவதி அப்படிங்கிறவர் வந்து இந்த லோக் அதாலத்தோட தொடர்புடையவர் தான். ஸோ இதையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மெகா லோக் அதாலத் அப்படிங்கிறது வந்து அப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய கேசஸ் வந்து ஸ்டாக்னன்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது தேக்க நிலையில் இருந்தது அப்படின்னா, அந்த எல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே நாளில் எல்லா கேசஸையும் சட்டு சட்டுன்னு முடிச்சு விட்ருவாங்க, ஓகேவா? அதான் வந்து இந்த மெகா லோக் அதாலத் அப்படிங்கிறது. இது வந்து நவம்பர் 23, 2013 இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல நடந்திருக்கும். ஸோ ஒரு நாளில் வந்து 35 லட்சம் கேசஸ் வந்து முடிச்சு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி டிசம்பர் 6, 2014 வந்து சேலத்தில் மெகா லோக் அதாலத் நடந்திருக்கும். இதில் வந்து 50,000 வழக்குகள் வந்து முடித்து வைக்கப்பட்டிருக்கும், ஓகேவா? ஸோ இந்த டேட்டாஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து லோக் அதாலத்தை பற்றின மேக்ஸிமம் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறேன், ஓகேவா? ஸோ இது வந்து லக்ஷ்மி காந்தில் இந்த டீட்டெயில்ஸ் இருந்துச்சு, அண்ட் சில டீட்டெயில்ஸ் வந்து வெப்சைட்ஸ்லேருந்து எடுத்தேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த லோக்பால் சொல்லும்போது ஒரு பாயிண்ட் வந்து விட்டுட்டேன். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட், அதனால் இதையுமே அது கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னா, லோக்பாலை வந்து தேர்வு செய்யும் குழுவில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, ஒரு 5 பேர் இருப்பாங்க. யாருன்னா, பிரதமர் தான் வந்து அதுக்கான சேர்பர்சனாக இருப்பார். அடுத்தது சபாநாயகர், லோக்சபாவோட சபாநாயகர். அடுத்தது லோக்சபாவோட எதிர்கட்சி தலைவர். அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் இருப்பார். அப்படி இல்லைனா ஒரு நீதிபதி இருப்பார், அவரால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு நீதிபதி ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு சிறந்த எமினன்ட் ஜூரிஸ்ட் அப்படிங்கிறவர் இருப்பார், ஒரு சிறந்த நீதிபதி, ஓகேவா? இவங்க 5 பேரும் சேர்ந்தது தான் அந்த தேர்வு செய்யும் குழு, செலெக்ஷன் கமிட்டியில் இருக்கிறவங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, தேடல் குழு அப்படிங்கிறதுல ஒரு 8 பேர் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ இந்த தேடல் குழு என்ன அப்படின்னா, இந்த லோக்பால் வந்து இது பண்ணி அனுப்புவாங்கள ஒரு ரிப்போர்ட்டை, அதை வந்து இவங்க வந்து ஆய்வு பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து இந்த தேடல் குழு அப்படிங்கிறது. இது செப்டம்பர் 2018 இதுக்காக ஒரு ஹெட் வந்து நியமிச்சிருப்பாங்க. அவர் பேர் என்ன அப்படின்னா, நீதிபதி ரஞ்சனா தேசாய் அப்படிங்கிறவர் தான் அதுக்கான ஹெட். ஸோ இந்த பாயிண்டையும் அதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத் மூணுமே பார்த்துட்டோம். இதில் வர இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு எங்கெங்கே கொண்டு வந்தாங்க, அண்ட் அந்த ஆக்ட்ஸு அமெண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த செலெக்ஷன் கமிட்டியில் யாரெல்லாம் இருக்கிறா, அண்ட் லோக்பால்னா மீனிங் என்ன, லோக் அதாலத்னா மீனிங் என்ன, ஸோ இதெல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.